கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கடந்த 5 மாதங்களாக நமது திருச்சபை வழிபாடு நடத்த முடியாது இருக்கின்ற சூழ்நிலை நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு அரசு நமக்கு பல நிபந்தனைகளோடு வழிபாடு நடத்தலாம் என்று நமக்கு அறிவிப்பை தந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நிபந்தனைகள் மிகவும் பெரியது, பெரிய அளவில் நீண்டு கொண்டே போகிறது. இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி வழிபாடு நடத்த முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனாலும் இந்த வழிபாட்டை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து பல ஆலோசனைகள், பல திட்டமிடுதல் கூடுகைகள் எல்லாவற்றையும் வைத்து பிறகு நாம் ஒரு முடிவு செய்திருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 வழிபாடுகள், 1 காலை 6:30 to 7:15 வரை ஆங்கில வழிபாடும், பின்பு அரை மணி நேரம் கழித்து 7:45 to 8:30 வரை ஒரு வழிபாடும், பிறகு 9:00 to 9:45 வரை 3 வழிபாடுகளை காலை நேரத்திலையும், மாலையிலே 6:00 to 6:45 வரை ஒரு வழிபாட்டை, தமிழ் வழிபாட்டையும் நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் இந்த நிபந்தனைகளில் நாம் மிகவும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். முதலாவது, நம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது தயவு செய்து உங்களுடைய வாகனங்களை நீங்கள் கொண்டு வராமல் வேறு ஏதாவது பொது ஊர்தியிலே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அது உதவியாக இருக்கும். என்று சொன்னால் பார்க்கிங் இங்கே வசதி கிடையாது, ஆகினாலே அதை தவிர்ப்பது நல்லது. இரண்டாவது, நீங்கள் அப்படி உள்ளே வருகின்ற பொழுது அங்கே உங்களுடைய டெம்பரேச்சர் கண்காணிக்கின்ற ஒரு கருவி வைக்கப்பட்டிருக்கிறது. நமது தட்பவெப்ப நிலையை குறித்து அறிந்து கொள்வதற்கு உடலினுடைய தட்பவெப்ப நிலை, அதை அறிந்த பிறகு நீங்கள் உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய எண்ணையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கும், அங்கே பதிவு செய்யலாம். அதை தொடர்ந்து தானியங்கி தூய்மை செய்கின்ற ஒரு கருவி, சானிடைசர் வைக்கப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய கைகளை நீங்கள் கழுவிக்கொண்டு நீங்கள் உள்ளே வந்து அமரலாம். அப்படி உள்ளே வந்து அமருகின்ற பொழுது ஒரு பெஞ்சிலிருந்து இன்னொரு பெஞ்ச் இருக்கையிலே நடுவில் இருக்கின்ற பெஞ்சில் உட்காரக்கூடாது. ஒரு மனிதர் உட்காருவதற்கும் அடுத்தவர் உட்காருவதற்கும் ஏறக்குறைய ஒரு 6 அடி அளவு, 2 மீட்டர்கள் அளவு இடைவெளி இருக்க வேண்டும் என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். 3வதாக, திருச்சபையில் கட்டாயமாக நமது திருவிருந்து வழிபாடு நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது 45 நிமிடம் வழிபாடு என்பதன்ற காரணத்தினாலே மிக சுருக்கமான முறையில் அனைத்து வழிபாட்டு முறைகளும் நடத்தப்படும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். பாடல் புத்தகங்களை கொண்டு வருவது அல்லது பேம்ப்ளெட்ஸ் ஏதாவது ஒரு கைப்பிரதி கொடுப்பது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அரசு அறிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு பேசுதல், நின்று பேசுதல் அல்லது குழுவாக நின்று பேசுதல் அல்லது கைகளை குலுக்குதல் அல்லது மற்றவரை அரவணைத்தல், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் திருச்சபையிலே நடைபெறக்கூடாது என்று அரசு நமக்கு விதித்திருக்கிற சில சட்டத்திட்டங்கள். அது மாத்திரமல்ல, காலணிகளை நீங்கள் வெளியிலேயே விட்டு வர வேண்டும் என்பது நிபந்தனைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இத்துணை நிபந்தனைகளையும் ஒன்றாக சேர்த்து நாம் கடைபிடிப்பது என்பது சற்று கடினமான ஒன்று. நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், நமது திருச்சபை, நமது ஆலயமானது ஒரு பெரிய மெயின் ரோடில் அமைந்திருக்கிறது, வேளச்சேரி மெயின் ரோடு. இது அனைவரும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கின்ற ஒன்று. இரண்டாவது, நம்ம திருச்சபை ஏறக்குறைய 3000 பேருக்கும் மேலாக இருக்கின்ற வழிபாடு நடக்கின்ற ஸ்தலம். ஆகினாலே மிகப்பெரிய திருச்சபை, இது நடத்துவது என்பது கடினமான ஒரு காரியம். ஆகினாலே தயவுசெய்து நீங்கள் இந்த ஆலயத்தில் பங்கேற்க விரும்பினால் நீங்கள் அதற்காக முன்பதிவை நீங்கள் செய்ய வேண்டும். முன்பதிவை எப்படி செய்வது? உங்களுக்கு தனியாக ஒரு உங்களுடைய இருக்கைகளை முன்பதிவு செய்வதற்கு அலைபேசி எண் ஒன்று கொடுக்கப்படும். பெரிது ஒரு காணொலியிலே நாங்கள் திரும்பவுமாக அதை அறிவிப்போம். அந்த அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைத்து நீங்களுடைய பெயர்களை கொடுப்பீர்கள் சொன்னால் அவர்கள் உங்களுக்கு இந்த இருக்கைகளுடைய எண்களை அவர்கள் கொடுப்பார்கள். அதன் அடிப்படையில் பகுதி பகுதியாக இந்த வழிபாடுகள் முழுவதும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியமானவர்களே, இந்த வழிபாடு நடத்துவது என்பது மிக கடினமான ஒன்று. ஆனாலும் நாம் அந்த முயற்சிகளை நாம் எடுத்து வருகிறோம்.
முதலாவது உங்களுடைய உங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ஆகினால்தான் நாங்கள் இவ்வளவு நேரம் உங்களிடத்தில் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகினாலே உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடல்நிலை மிக மிக முக்கியமானது எங்களுக்கு. ஆகினாலே தயவுசெய்து 65 வயதுக்கு மேல் இருக்கிற மக்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டாம், 10 வயதுக்கு கீழ் இருக்கிறவர்களும் இதில் கலந்து கொள்ளக்கூடாது என்பது அரசு விதித்திருக்கிற நிபந்தனைகள். நாங்கள் கொடுக்கவில்லை, இது அரசு கொடுக்கின்ற நிபந்தனைகள். ஆகினாலே இதை நீங்கள் தயவுசெய்து கூர்ந்து கவனித்து அதன்படி நடந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாதவர்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும், லைவ் யூடியூப்லேயே லைவாக உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு முயற்சி எடுத்து வருகிறார்கள். ஆகினாலே நாம் திரும்பமாக சந்திப்பதற்கு கடவுள் ஒரு சில வழிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை வழிபடுகின்ற நேரம் வரும். அப்பொழுது நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு அனைவரும் சேர்ந்து வழிபடுவோம். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.